வணக்கம். இது டார்கெட் டீம்ஸ் டார்கெட் ஸ்டடி சென்டர் விழுப்புரம் வழங்கக்கூடிய ஒரு காணொளி. இது நம்ம இப்போ குரூப் 1 குரூப் 2 ப்ரிம்ஸ் லெவலில் இலக்கிய வரலாறு யூனிட் 8 இருக்கிற இலக்கிய வரலாற்று செய்திகளை பள்ளி பாடப்புத்தகங்களில் இருக்கிறத பார்க்க போகிறோம். முதல் வீடியோவில் நம்ம இப்போ 6 வகுப்பு முதல் இயலை மட்டும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இயலை பின்னாடி நம்ம பார்ப்போம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். 6 வகுப்பு தமிழ் இயல் 1 இலக்கிய வரலாற்று செய்திகள். இன்பத்தமிழ் என்ற பாடல் இயல் 1 கொடுக்கப்பட்டிருக்க 6 வகுப்பில் தமிழ் இலக்கியங்கள் தமிழ் மொழியை போற்றுகின்றன. தற்கால இலக்கிய மரபு தமிழ் வணக்கம். தற்கால இலக்கிய மரபு தமிழ் வணக்கம். தமிழை பல விதங்களில் போற்றியவர் பாரதிதாசன். செந்தமிழுக்கு பெயர்கள் பல சுட்டி மகிழ்ந்தவர் பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று வேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என பாடியவர் பாரதிதாசன். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறி முதலிய புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் பாரதிதாசன். எனவே பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்று போற்றப்படுகிறார். பாவேந்தர் என்றும் பாரதிதாசன் போற்றப்படுவர். அடுத்தபடியாக இயல் 1 தமிழ் கும்மி கொடுக்கப்பட்டிருக்கு. கூட்டமாக கூடி கும்மியடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றும்படி ஆடுவது பெரும் மகிழ்ச்சியை தரும். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இல்லம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி என தமிழ் கும்மி பாடலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரன் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலிய நூல்களை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். பாவலேறு என்னும் சிறப்பு பெயரில் அழைக்கப்படும் பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார் நடத்தியிருக்கிறார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வும் பரப்பிய பாவலர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு என்னும் நூலில் தமிழ் கும்மி என்ற பாடல் இடம்பெற்றுள்ளது. கனிச்சாறு என்ற நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது கனிச்சாறு. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடல் எழுதியவர் வாணிதாசன். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி. எல் 1 வளர்தமிழில் மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதி கொடுத்து கொள்வது தமிழ்மொழி. தமிழ்மொழி. உலகில் 6000 மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலகில் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளங்கள் பெற்று திகழும் மொழிகள் மிகச்சிலவே. அவற்றில் செம்மொழியான தமிழும் உண்டு. தமிழ் இலக்கியங்கள் இனிமையாவை, ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருளினிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். என்று தமிழ்மொழியின் இனிமையை வேந்து பாடுகிறார் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத ஏவலான் மெங்கள் தாய், தமிழ்தாயின் தொன்மையை பாரதியார் கூறுகிறார். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூலாகும். தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் தொல்காப்பியம். மேற்கோள் தமிழன் கிளவியும் அதனூரற்றே. தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினி ஆயின். தமிழன் அப்பர் தேவாரம்
தமிழன் என்ற சொல் முதலில் ஆரம்பின இலக்கியம் அப்பர் தேவாரம் தமிழன் கண்டாய். தமிழ் வளமை மிக்க மொழி தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ்மொழி. எட்டு தொகை பத்து பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது தமிழ்மொழி. திருக்குறள் நாலடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது தமிழ்மொழி. சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது தமிழ்மொழி. இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது தமிழ்மொழி. தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கு வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ்மொழியின் சிறப்பாகும். ஒரு பொருளின் பல நிலைகளுக்கு வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ்மொழியின் சிறப்பாகும். சான்றாக பூவின் ஏழு நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் உண்டு. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் என பெயர் ஏழு நிலைகளுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. தமிழுக்கு முத்தமிழ் என்று சிறப்பு பெயர் உண்டு. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும். தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிய புதிதாக உருவாகின்றன. துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றவை உரைநடை வடிவங்கள். தற்போது அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என்றும் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. தாவர இலை பெயர்கள் ஆல், அரசு, மா, பலா, வாழை இலை. தாவர இலை பெயர்கள் ஆல ஆலம் இலை, அரசம் இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை. தாவர இலை பெயர்கள் அகத்தி கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. தாவர இலை பெயர்கள் அருகம்புல், கோரைப்புல், நெல் தாள், வரகுத்தாள், மல்லித்தழை, சப்பாத்தி கள்ளி மடல், தாழை மடல், கரும்பு தோகை, நாணல் தோகை, பனை ஓலை, தென்னை ஓலை. கமுகு என்றால் பாக்கு, கமுகு கூந்தல். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்களை இங்கே பார்க்கலாம். சொல் வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்ற நூல் கலித்தொகை 101வது பாடல், திருக்குறளில் 81வது திருக்குறள். வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்ற நூல் கலித்தொகை 101வது பாடல், திருக்குறள் 81வது திருக்குறள். உழவர் என்ற சொல் நற்றினை 4வது பாடலில் இடம்பெற்றுள்ளது. பாம்பு என்ற சொல் குறுந்தொகையில் 239வது பாடலாக அமைந்துள்ளது. வெள்ளம் என்பது 15வது பாடலில் இடம்பெற்றுள்ளது. வெள்ளம் என்ற சொல் 15வது பாடலில் இடம்பெற்றுள்ளது. முதலை என்ற சொல் குறுந்தொகையில் 324வது பாடலில் இடம்பெற்றுள்ளது. கோடை என்ற சொல் அகநானூறு என்ற நூலில் 42வது பாடலில் இடம்பெற்றுள்ளது. உலகம் என்ற சொல் தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் 56வது பாடலில் இடம்பெற்றுள்ளது. திருமுருகாற்று படையில் முதல் பாடலாக உலகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. மருது அகநானூற்றின் 147வது பாடலிலும் திருக்குறளின் 952வது குறளிலும் இடம்பெற்றுள்ளது. ஊர் என்பது தொல்காப்பியம் அகத்திணையல் 41வது பாடலில் இடம்பெற்றுள்ளது. அன்பு என்ற சொல் தொல்காப்பியம் கலவியலில் 110வது பாடலாக உள்ளது. தொல்காப்பியத்தில் கலவியலில் 110வது பாடல் திருக்குறளில் 84வது குறளில் உள்ளது. உயிர் தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் 56வது இடத்தில் இருக்கு, 56வது பாடலில் உள்ளது. திருக்குறளில் 955வது திருக்குறளில் உயிர் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. மகிழ்ச்சி தொல்காப்பியத்தின் கற்பியலில் 142வது பாடலில் இடம்பெற்றுள்ளது. திருக்குறளில் 531வது திருக்குறளில் மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. குறுந்தொகையின் 54வது பாடலில் மீன் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. புகழ் என்ற சொல் தொல்காப்பியத்தின் வேற்றுமையியலின் 71வது பாடலில் இடம்பெற்றுள்ளது. அரசு என்ற சொல் திருக்குறளின் 554வது குறளில் இடம்பெற்றுள்ளது. திருக்குறளில் 554வது குறளில் அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. செய் என்றால் வயல். செய் என்ற சொல் குறுந்தொகையில் 72வது பாடலில் இடம்பெற்றுள்ளது. செல் தொல்காப்பியம் 75வது பாடல் புறத்திணையலில் இடம்பெற்றுள்ளது. பார் பெருமாநாட்டுப் படையில் 435வது பாடலில் இடம்பெற்றுள்ளது. பார் என்றால் உலகம். பெருமாநாட்டுப் படை 435வது பாடலில் பார் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. ஒளி தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் 48வது பாடலில் இடம்பெற்றுள்ளது. ஒளி என்ற சொல் தொல்காப்பியம் கிளவியாக்கம் 48வது பாடலில் இடம்பெற்றுள்ளது. முடி தொல்காப்பியம் வினையியல் 206 வினையை முடி என்று சொல்கிற முறையில் தொல்காப்பியத்தோட வினையியலில் 206வது பாடலில் இடம்பெற்றுள்ளது.
நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன. அவற்றுள் சிலதை இப்போ பார்க்கலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் என்ற வரியில், தொல்காப்பிய வரியில் இது இந்த அறிவியல் உண்மை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்து வகை கலந்தது உலகம் என்பது வெளிப்படுகிறது. மேலும் உலக அறிவுகளை உலக உயிர்களை மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியது தொல்காப்பியம். கடல் நீர் ஆவியாகி மேகமாகி குளிர்ந்து மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. திரவப் பொருட்களை எவ்வளவு அழித்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்பது அறிவியல் கருத்து. அதனை ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என அவையார் பாடலில் இந்த அறிவியல் உண்மை கூறப்பட்டுள்ளது. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்று பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நெடுவெல் ஊசி நெடுவசி பறந்தவடு பதிற்று பத்தில் இடம்பெற்றுள்ள அறிவியல் செய்தி. சுறாமின் தாக்கியதை ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றினையில், நரம்பினால் தைத்த செய்தி நற்றினை என்னும் நூலில் உள்ளது. கோச்சுரா எரிந்தெனச் சுருங்கிய நரம்பின் முடிதீர் பரதவர் நற்றினையில் உள்ளது. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவ செய்திகள் தான் இது. தொலைவில் உள்ள பொருட்களின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்பது அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்யும் அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து. இந்த கலிலியோ அறிவியல் கருத்தை திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் விளக்கப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கை நோக்கி சங்கமான்னு சொல்லக்கூடிய டார்கெட் சரி சென்டரில் இப்போ டிஎன்பிசி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோருக்கான ஒருங்கிணைந்த ஒரு வருட பயிற்சி கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் நடைபெறுகிறது. டெட் பேப்பர் டூ 2020 டெட் பேப்பர் டூ ஜூன் மாதம் எக்ஸாம், அதற்கான பயிற்சி வகுப்புகள் தொங்க இருக்கு, அதுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஃபாரஸ்ட் கார்ட், லேபர்ஸன், போலீஸ், ஹிந்து ரிலிஜியன் எக்ஸாம், இந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், குரூப் 7, குரூப் 8க்கான தேர்வுகளுக்கான இந்திய ராணுவத்துறை சம்மந்தப்பட்ட சைவம் வைணவம் இந்து மத விளக்கம் வகுப்புகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுருக்கு. சண்டே டெஸ்ட் பேட்ச், சாட்டர்டே ஷார்ட்கட் மேக்ஸ் பேட்ச், சண்டே டெஸ்ட் பேட்ச், சாட்டர்டே ஷார்ட்கட் மேக்ஸ் கிளாஸ் ஆகியவை புதிய பாடத்திட்டத்தின்படி அட்மிஷன் நடைபெறுகிறது. டார்கெட் டீம்ஸோட யூடியூப் சேனல் டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம். வழங்கியது டார்கெட் சரி சென்டர் விழுப்புரம்.